ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஜி ஹாப்பி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்த வ்ளாக் தான். லாஸ்ட் வீக்கெண்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து என்னோடய காலேஜில் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு வந்து அலுமினி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் மெயில் வந்திருந்தது, அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம திரும்ப ஒரு நாள் காலேஜ் போகிறோம்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் காண்டாக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நிறையா பேர் வெளியூரில் இருக்கிறதுனால பாதி பேரால் வர முடியல. எங்களோட கிளாஸ்மேட் ஒரு 4-5 பேர் தான் நாங்கள் வந்திருந்தோம். இதுதான் எங்களோட காலேஜ், ஸ்ரீ பாரதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இங்கே வந்து எல்லாமே இருக்குது, அதாவது இன்ஜினியரிங் காலேஜ், பிஎட் காலேஜ், டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அலுமினி ஃபங்க்ஷன் அன்னைக்கு சுகி சிவம் சார் வந்து விஐபியாக வந்திருந்தாங்க, இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ காலேஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படி அவ்வளோ ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. நான் படிக்கும்போது ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ளைன் கிரவுண்டாக தான் இருக்கும், இப்போ ஃபுல்லாக லான் ஏரியா செட் பண்ணி அவ்வளோ ஒரு கிளாஸாக இருந்தது. காலேஜ் பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. பார்க்கும்போது எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் காலேஜ் முடிச்சு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து என்னோடய காலேஜ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டே வந்து என்டர் ஆகிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் சைட் கார்னர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய கிளாஸ் ரூம். காட்டுற பாருங்கள், இந்த சைட் பிஎட் காலேஜ், ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக வந்து பிஎட் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த லெஃப்ட் சைடு மேலே கார்னரில் தெரியுது பாருங்கள், அதுதான் என்னோடய கிளாஸ் ரூம். என்னோடய டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி படித்தேன். நான் யூஜி மட்டும் இங்கே படித்தேன், பிஜி வந்து டிஸ்டன்ஸில் சென்னையில் போய் படிக்க ஆரம்பித்தேன். அந்த குரூப்பில் தான் என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோடய கிளாஸ்மேட்ஸ். இப்போ வந்து நேராக காலேஜ் உள்ளே போனதுமே டிபார்ட்மெண்ட்டை போய் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், நம்மளோட கிளாஸ் ரூம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறிட்டோம். அண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்பியா மட்டும் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், குட்டீஸ் ரெண்டு பேரையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் தான் எங்களோட கிளாஸ் ரூம் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு எந்த சைடாக யோசிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் தான் ஞாபகம் வச்சு செகண்ட் ஃப்ளோர்லலாம் நம்ம கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டோம். அண்ட் பார்க்கும்போது இந்த இடம்லாம் அப்படியே தான் இருந்தது, நாங்கள் படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி எங்கள் கிளாஸ் ரூமும் சேஞ்ச் ஆகலை, அதே இடத்துல அதே ரூம் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாருங்கள், இப்போ இந்த லாஸ்ட் ரூம் தான் பார்க்கும்போதே பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து வேறு கிளாஸ் ரூமில் இருந்தோம், அண்ட் செகண்ட் ஃபைனல் இயர் ரெண்டுமே வந்து இந்த ஒரே ரூமில் தான் இருந்தோம். கிளாஸ் ரூம் வந்து லாக் ஆகி இருந்துச்சு. ஓகே, விண்டோ அது ஓப்பனில் இருந்தால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்லைட் பண்ணேன், ஓப்பனில் தான் இருந்தது, நல்ல வேலை. இதுதான் எங்களோட லேப் கம் கிளாஸ் ரூம், எல்லாமே இது தான். இப்போ வந்து பெஞ்சஸ்லாம் மாறி இருக்குது. அப்போ வந்து நல்லா பெரிய பெரிய ஸ்டோரேஜ் இருக்கிற லே அவுட் பெஞ்ச் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும், ஹை ஸ்டூல் போட்டிருப்பாங்க, அதில் தான் நாங்கள் இருப்போம். கிளாஸ் ரூம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் பார்த்துட்டு அப்படியே பேக் சைடு திரும்பி பார்த்தா அந்த சைடு இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம்தான். அந்த சைடு வந்து இது போட்டிருந்தாங்க, ஃபங்க்ஷன் ஏரியா செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், தெரியுது பாருங்கள், அங்கே மே லாஸ்ட்டாக ஸ்ட்ரைட்டாக கலர்ஃபுல்லாக தெரியுதுல, அதுதான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் இந்த பக்கம் ரைட்ஸில் தெரிகிறது வந்து ஹாஸ்டல். ஆமாம், ஹாஸ்டல். அண்ட் இந்த பக்கம் பில்டிங்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது நாங்கள் படிக்கும்போது, இப்போ எங்கே பார்த்தாலும் நிறையா பில்டிங் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, கீழே போகலாம், ஃபங்க்ஷன் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து, நினச்சதை விட ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. நாங்கள் போகும்போது 12 o'clock மேலே ஆகிடுச்சு, கிட்ஸ்லாம் வீட்டில் விட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு. அலுமினி ஃபங்க்ஷன் வந்து ஆஃப்டர்நூன் தான் சொல்லியிருந்தாங்க, சரி ஓகே 12 o'clock போனாலே போதும்ட்டு போனோம். அண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது சுகி சிவம் சார் தான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குல்ல, ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போகணும். நேராக நாங்கள் போயிட்டு ஃப்ரண்ட்லேயே உட்காந்தாச்சு, அப்படிதான் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரண்ட்லேயே உட்காந்து ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்ருந்தோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், பக்கத்தில் போய் நான் சார் வீடியோ எடுத்து காட்டுறேன். புதுக்கோட்டையில் ஒரு முத்துலட்சுமி ரெட்டி காணாது, நீங்கள் எல்லோரும் முத்துலட்சுமி ரெட்டிகளாக மாறினால் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றியை பெண் உலகம் பெற முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது.
எம்எஸ் சுப்பலட்சுமிக்கு சதாசிவம்னு ஒரு கணவரா செஞ்சார். வெரி டஃப் பர்சனாலிட்டி. அகில உலகத்துக்கு இசை ராணி எம்எஸ் சுப்பலட்சுமி. ஆனா சதாசிவம் எந்திரி அப்படின்னா எந்திரிக்கிறோம், பாக்க புறப்படலாம்னா புறப்படணும், பாடுறதுக்கு அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சதாசிவம் யாரும் பேச முடியாது. சதாசிவம் வச்சது சட்டம், யாரும் ஒண்ணு பேச முடியாது. நான் என்னுடைய லைஃப்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். எம்எஸ் சுப்பலட்சுமி பரிமாறி நான் சாப்பிட்டுருக்கிறேன், அவங்க கையால சாப்பாடு பரிமாறி நான் சாப்பிட்டுருக்கிறேன். என்னுடைய பேர் சதாசிவம், கல்கி சதாசிவம் பேர் தான் எனக்கு எங்க அப்பா வச்சது. அதனால என் பர்த்டேக்கு எங்க கூட்டிட்டு போறாரு, இவனுக்கு சதாசிவம்னு உங்க பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. சதாசிவம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியா, அப்ப காரணமா நீங்க டிபன் சாப்பிட்டு போலாம். இங்க நம்ம வீட்டு எங்கிட்ட கவுன்சிலிங்னு வருவாங்க. கவுன்சிலிங் வர்றவங்க யாருமே நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்றதும் நான் கேட்டுக்கிறதுக்கு கவுன்சிலிங்னு பேர்னு அவங்களாலே முடிவு பண்ணிட்டாங்க. வந்து உட்காருவாங்க, ஒரு 2 or 3 hours என்னுடைய பிராணனை வாங்கிட்டு போவாங்க. எனக்கு எப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கணும், கேட்கவே முடியாது என்னோட இயல்பு. அவங்க வந்து உட்காந்துக்குவாங்க, அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்வாங்க. You won't believe, husband, wife, ரெண்டு பேரும் டாப் டாக்டர்ஸ். ரெண்டு பேரும் டாப் டாக்டர்ஸ். அவங்க கையில மெடிக்கல் கேஸ் மட்டும் போட்டுக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. எல்லாத்திலையும் ஃபெயிலு, எதுலையுமே மார்க் வாங்கல, எல்லாத்திலையும் ஃபெயிலு. அந்த அம்மா சொல்றாங்க, இப்ப நல்லா படிக்கிறோம் சார், திருவுரு படிச்சு போய் ஃபெயில் ஆகிறாங்க சார், கொஞ்சம் அந்த என்ன கொஞ்சம் பேசி வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு. நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் அங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த லெஃப்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கான ஸ்டால் வந்து கொடுத்துருந்தாங்க. ரைட் சைடில் குக்கிங் ஆன் கோயிங்கில் இருந்துச்சு. பாப்பா வந்து ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குன்ட்டு ஏதாவது ட்ரிங்க் ஏதாவது சாப்பிட்லாம் சொல்லிட்டு நேராக கொஞ்சம் நேரத்தில் கேன்டீனுக்கு வந்துட்டோம். அண்ட் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஜூஸஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டா கடைசியில் வந்து டைமே வந்து 1:00 ஆகிடுச்சு. லன்ச் வந்து காலேஜ்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. எங்கள் காலேஜில் பிரியாணியா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட லெவலுக்கு மட்டன் பிரியாணியெல்லாம் போட்டு அசத்திட்டாங்க அன்றைக்கி ஃபங்க்ஷன். நாங்கள் நின்ன சைடு தான் வந்து பிரியாணி வந்து சர்வ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதை தாண்டி அந்த லாஸ்ட் வரைக்கும் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதை தாண்டியாக நம்ம போக போகிறோம் சொல்லிட்டு ஓகே பிரியாணியே போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தோம். அண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பிரியாணியை விட அந்த கர்ட் ரைஸ் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் அந்த கத்திரிக்காய் தொக்கு கூட டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு லன்ச் முடித்ததோடு அவ்வளோதான். வந்து அப்புறமா 2:00 வந்து அலுமினி ஃபங்க்ஷன்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆன் கோயிங். ஆஃப்டர் தட் ஒரு 5:00 வரைக்குமே வந்து ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்டு லாஸ்ட்டாக தான் வந்தோம். எல்லாமே ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஜ் ஏறி ஸ்பீச்லாம் கொடுக்க சொன்னாங்க. எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 5:00 வந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. அண்ட் போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த டைம் வந்து கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயமாக ஃபீல் பண்ணுறேன். மெயின்லி ஃபார் தேங்க் யாருக்கு பண்ண நினச்சேன், நான் வந்து இப்போ இருக்கிற ஹெச்ஓடி அவங்க பேர் வந்து தமிழ்மணி அவங்க பேர். ஸோ அவங்க இன்வைட் பண்ணதுனால தான் எங்களால் இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. ரொம்பவே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ் இதெல்லாம் லைஃப்பில் இல்லையா.